சிவாஜி cannot die, he's a legend. நான் சிவாஜிக்கு ரசிகன் கிடையாது, சிவாஜி பக்தன், பித்தன், வெறியன். மக்களோட அன்புதான். இந்த வசந்த மாளிக ஒரு 85 பைசா டிக்கெட்ல நான் பார்த்தேன் பேரகன் தியேட்டர். ஆனா இன்னைக்கு 95 ரூபாய்க்கு நான் பாக்குறேன். காலத்தால் அழிக்க முடியாத காவியம். எங்க அம்மா, எங்க தாத்தா, எங்க ஆயா காலத்துல இருந்து நான் அவர் ரசிகர். எழுந்து வா, எழுந்து வா சிவாஜி, வீர நடை போட்டு வா, வெற்றி நடை போட்டு வா சிவாஜி. எங்களுக்கு வயசு 60 ஆனா கூட இதை பார்க்கும் போது எங்களுக்கு 30 வயசு மாதிரி ஆயிடுது. அங்க அங்கம் அசைவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உணர்வு, அந்த ஃபீல் எல்லாம் சிவாஜி கிட்ட இருந்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். மின்னல் ஒளிரட்டும், இடி இடிக்கட்டும், சூறை காற்று மோதட்டும், கொடுமலை ஒளியட்டும், கொடியவர்கள் அழியட்டும், கொடியவர்கள் அழியட்டும், கொடியவர்கள் அழியட்டும். எங்க அம்மா, எங்க தாத்தா, எங்க ஆயா காலத்துல இருந்து நான் அவர் ரசிகர். இன்னைக்கும் நான் இந்த சவால சம்மல் 150வது படம், நவராத்திரி 100வது படம், நான் பராசக்தின்றாங்க, பராசக்தி இல்லை பூங்கொதை தான் ஃபஸ்ட்டு படம், அதுலேருந்து நான் இருந்துவேன். அவர் ரசிகர், சொட்டலுக்கு என் சொல்லுக்கும் உயிரை தப்பாது. இந்த இன்றைக்கி இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் அவர் பல்கலைக்கழகம், அவரை போல ஒரு சிவா ஒரு நடிகர் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்றதுக்கு எத்தனையோ இது இருக்குது. இன்னமும் இந்த வயசுலேயும் அவர் இல்லாத போதும் இத்தனை ரசிகர்கள் அவர் அவருடைய படத்தை பார்க்க திரண்டு வராங்கனாக்கா அவர் மேலே இருக்கின்ற பற்றுதல் அவருடைய உண்மையான ரசிகர்கள். எந்த காசுக்காகவோ பணத்துக்காகவோ அரசியல் சாயம் இல்லாத ஒரு முப்பட்ட தலைவர் சிவாஜி ஒருவர் தான். கப்பலோட தமிழன், கப்பலோட தமிழ் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஆக்குனார். எங்கள் உயிரே சிவாஜி தான் அவர். எனக்கு நான் சிவாஜிக்கு ரசிகன் கிடையாது, சிவாஜி பக்தன், பித்தன், வெறியன். ரெண்டாவது, ஐயா சாகும்போது ஜூலை 21 காலையில் பேட்டி காட்டுறாங்க, ஐயா விட்டு வாசலில் ஜெயா டிவி நிருபர்கள் பேட்டி காட்டுறாங்க. நான் சொல்லும்போது உலகத்தை ஒரு நிலவு ஒரு சூரியன், அதேமாதிரி நடிப்புக்கு ஒரே ஒரு சிவாஜி தான். நீ உலகமே அழிஞ்சு புதுசாக புல்லு புல்லு மறைஞ்சாலும் சிவாஜி போல் ஒரு ஆள் வர முடியாது. அதுதான் உண்மை. எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஃபேமிலியே வந்து சிவாஜி ஃபேன்ஸ் தான். இப்போ ரீசன்ட் டேஸில் ஒரு 6 வருஷமாக நான் ஃபஸ்ட்டு சிவாஜியோட பார்த்தது வந்து எங்கள் தங்கராஜா. அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துன்னா அப்படியே சாதுவாக இருப்பார், அப்படியே ஆப்போசிட்டாக முரடன் கேரக்டரில் பட்டாக்கத்து கேரக்டர் பேர் வருவார். அந்த இது ஏன்னா ஒரு அந்த அங்கே அங்கம் அசைவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உணர்வு, அந்த ஃபீல்லாம் சிவாஜி கிட்டேருந்து நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து பராசக்தியிலேருந்து வரிசையாக படம் பார்க்கணும்னு அசைவ வரிசையை ரீசன்ட் டேஸில் பார்த்துட்டு வரேன். பராசக்தி, பணம், பூங்கோதை வரிசையை பார்த்ததில் இப்போ கல்வனின் காதல் வரைக்கும் பார்த்துருக்கேன். வசந்த மாளிகை மாசான படம் நிறையா பார்த்துருக்கேன். வசந்த மாளிகை வந்து ரீசன்ட் டேஸில் இப்போ ரீ ரிலீஸில் மட்டும் தேட்டரில் 6 தடவை பார்த்துருக்கேன். இன்றைக்கி 7வது தடவை பார்க்க வந்திருக்கேன். வசந்த மாளிகை பார்த்தீங்கன்னா எல் ஃபீல் என்ன ஃபீலு, ஒரு பேடு கேரக்டர், அதாவது பேடு கேரக்டர்லையும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார். அந்த பேடு கேரக்டராக இருந்தாலும் அந்த பேடு கேரக்டரில் ஒரு உள்ளார்ந்த உணர்வுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஸ்டைல் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டைல் தான். ஃபேன்ஸோட பார்க்கும்போது எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, 1972 ரிலீஸ் ஆச்சு அந்த ஃபீல் இப்போ உங்களோட பார்க்கும்போது எனக்கு கிடைக்குது. நாங்கள் மூவரும் சிவாஜி ரசிகர்கள், பெங்களூரிலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். இப்பொழுதல்ல, ஜூன் 21 படம் ரிலீஸ் ஆனது வசந்த மாளிகை, அப்பொழுது வந்தோம். இப்பொழுது 52 நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது, இப்பொழுது வந்தோம். இன்னும் 100 நாள் கடந்து ஓடப்போகிறது, அப்பவும் நாங்கள் வருவோம், கண்டிப்பாக வருவோம். வாழ்க சிவாஜி. இந்த வசந்த மாளிகை ஒரு 85 பைசா டிக்கெட்டில் நான் பார்த்தேன் பேரகன் தியேட்டரு. ஆனால் இன்றைக்கி 95 ரூபாய்க்கு நான் பார்க்குறேன். காலத்தால் அழிக்க முடியாத காவியம் அது. இந்த படத்தில் அந்த வாணிஸ்ரீ, இந்த படத்தில் நடிச்சிருந்தால் தான் வாணிஸ்ரீக்கு தெலுங்கில் ஒரு பெரிய பெரிய ஆயிடுச்சு. எனக்கு என்னென்னா இந்த படம் இல்லை, இப்போ என்ன இல்லைங்க, தேவதாஸுக்கு அப்புறம் ஒரு காத காவியன்றது இதுதாங்க. அடிக்க முடியாது பாருங்கள், இந்த பக்கத்துலேயே நான் நிற்கிறேன் பாரு அஜித்து, அதை விட எங்கள் தலைவர் நிற்கிறான் பாரு, அவன் தான் மஜித்து. அன்பு, அழகு, அறிவு, அடக்கம், பணிவு, பாசம், நடிப்பு, துடிப்பு எல்லாத்துக்கும் எங்கள் அண்ணன் சிவாஜி, சிவாஜி, சிவாஜி. மலைகளில் பெரிய மலை இமயமலை, சிறந்த சிகரம் எவரெஸ்ட் சிகரம், நடிகர்களில் சிறந்த மன்னன் சிவாஜி. எழுந்து வா, எழுந்து வா சிவாஜி, எழுந்து வா, எழுந்து வா சிவாஜி, வீர நடை போட்டு வா, வெற்றி நடை போட்டு வா சிவாஜி. சிவாஜி ஃபேன்ஸ் இவ்வளோ இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு பி அமங் சிவாஜிஸ் ஃபேன்ஸ் அண்ட் ஐ ஆம் ஈவன் எக்ஸ்ட்ரா ஹாப்பி டு சி த க்ரௌட் தட் கேம் அவுட் ஃப்ரம் த மூவி ஜஸ்ட் நவ். இட்ஸ் அன் ஓல்டு மூவி, 40 இயர்ஸ் ஓல்டு, பட் சோ மச் க்ரௌட்
and still people are crowding to see the movie. That means he is a legend. Shivaji cannot die. He is a legend. And Shivaji is a hero for not only Indians, even for the West. Many of them have copied him. He also played as a mayor in USA. Imagine, it's an honored, very honored post to give one of our Indians the mayor's post. I wish all of you can imitate all his goodness and spread the goodness that he has acted in all the movies. Spread it and change and develop our nation. என் பேர் சிவாஜி ரவி. நான் மாம்பழத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ நான் வந்திருக்கிறது வந்து புது படம் பார்க்க வரல. எங்கள் தலைவர் சிங்கத்தமரன் சிவாஜி நடித்த 50 வருடத்திற்கு முன்பு வெளிவந்த வசந்த மாளிகை படம் பார்க்க வந்திருக்கோம். இந்த படம் மெட்ராஸுக்கு கிட்டத்தட்ட 25 முறை வந்திருக்கு. இருந்தாலும் கடந்த மாதம் 21ஆம் தேதி வெளிவந்த இந்த படம் சென்னையிலே 3 தியேட்டரில் 25 நாளும் பேபி ஆல்பர்ட் தியேட்டரில் 50 நாளும் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு பயந்துலே ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆன இன்றைக்கி வராமல் அடுத்த வாரம் வந்தது. அப்படி வந்து கூட அந்த படம் ஒரு வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியலன்னா சிவாஜி கணேசனோட புதுப்படம் கூட தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ஓடி போயிடுது. இப்போ வந்திருக்கிற புதுப்படத்துக்கு பார்த்தா கூட இவ்வளோ க்ரௌடு இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் நடித்த வசந்த மாளிகைக்கு இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னா அது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்குது. அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்குது. இப்போ எங்களுக்கு 60 ஆனால் கூட இதை பார்க்கும்போது எங்களுக்கு 30 வயசு மாதிரி ஆகிடுது. அந்த அளவுக்கு சிவாஜி படத்தை பார்க்கும்போது ஒரு இடமே திரும்புது. அவர் நிறைய படத்தில் இதை பற்றி பேசுவார். அதே மாதிரி சிவாஜியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எல்லோரும் இருந்து சிவாஜி படத்தை தொடர்ந்து எல்லாரும் ஆதரிக்கணும்னு சிவாஜி மன்றத்தின் சார்பாகவும் சிவாஜி ரசிகர் சார்பாகவும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வசந்த மாளிகை நடிகர் திலகத்தின் வசந்த மாளிகை படம் 50 நாள் ஓடியிருக்கு. 47 வருஷத்துக்கு அப்புறம் அது நமது ரசிகர் மன்றத்தினருக்கு நன்றி, மக்களுக்கு நன்றி. இந்த படத்தை தைரியமாக வாங்கி டிஸ்ட்ரிபியூட் செய்த நமது மிஸ்டர் நாகராஜ் அவர்களுக்கு நன்றி. மக்களோட அன்பு தான் அவர் ஆக்ட் பண்ணது. படம் நல்லாயிருக்கு. நான் இப்போ ரிலீஸ் பண்ணும்போது அப்போ தான் நான் மெட்ராஸ் வந்து புதுசு இப்போ ரிலீஸ் அன்னைக்குலேருந்து பார்த்துருந்தேன். அப்போ 25 வாரம் ஓடிச்சு. படம் பிரமாதமாக இருக்குது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸில் 1 நிமிஷம் கூட லேக் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதால ஒரு புது ஜென்ரேஷனும் இப்போ பார்க்குறாங்கல்ல. 45 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புது தலைமுறையும் 2 தலைமுறை புதுசாக வந்து பார்க்குறாங்க. அதான் வெற்றி காரணம் சார். ஆ, அதுக்கு தான் யூத்துலாம் நான் போனேன். தியேட்டருக்கு 2வது வாரத்தில் போனேன். நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க படத்துக்கு. நான் பார்த்தேன். எங்கள் வீட்டிலே சின்ன பசங்கள்லாம் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. அவங்களாம் முதல் தடவையாக பார்க்குறாங்க படத்தை.